நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். வேலூர் அடுத்த காட்பாடியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கேரி பேக்குகளை விற்பனை செய்வதாக வந்த தகவலை வேலூர் மாநகராட்சி ஆணையர் உத்தரவுப்படி மாநகராட்சி 1வது மண்டல சுகாதார அலுவலர் சிவகுமார், மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர், மற்ற ஊழியர்கள் காட்பாடி பகுதியில் உள்ள வணிக கடைகளில் சோதனை செய்தனர். அப்போது 15 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் கேரி பேக்குகளை பறிமுதல் செய்து 2500 அபராதம் விதித்தனர். வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் செல் டிராக்கர் மூலம் பெறப்பட்ட வேலூர் மாவட்டத்தில் 371 புகார்கள் உட்பட மொத்தம் 981 புகார்களில் சுமார் 35 லட்சம் மதிப்பில் 162 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு உரியவர்களிடம் செல்போன்களை ஒப்படைத்தனர். இதனால் செல்போன் கிடைக்கப்பெற்றவர்கள் காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் SBI வங்கியின் 75வது அமுத பெருவிழா, பாரத் ஸ்டேட் வங்கியின் 75வது அமுத பெருவிழா குற்றாலம் மருதம் ரெசிடென்சியில் வைத்து வங்கியின் சேமிப்பு கடன் மற்றும் காப்பீட்டு திட்டங்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ET சாம்சன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 4,70,00,000 கடன் உதவித்தொகைக்கான ஒப்புதல் ஆணை மற்றும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற பராசக்தி கல்லூரி மாணவிகளுக்கு கேடயமும் வழங்கப்பட்டது. இம்முகாமில் SBI வங்கியின் வட்டார துணை பொது மேலாளர் ஆப்ரஹான் செல்வின், முன்னோடி வங்கி மேலாளர் கணேசன், மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் மாரியம்மாள், உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் ராமசுப்பிரமணியன், SBI வங்கி அலுவலர்கள் மற்றும் சுய உதவி குழு பெண்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. வரும் செப்டம்பர் 15 திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். அடுத்து வரும் மாதங்களில் 5ஆம் தேதிக்குள் வங்கியில் பணவரவு வைக்கப்படும். முகாமில் விண்ணப்பிக்க தவறியவர்களும் நிராகரிக்கப்பட்டவர்களும் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் RTO அல்லது சப்கலெக்டருக்கு விண்ணப்பம் அளிக்கலாம். உரிமை தொகை பெறும் நபர் இறந்தால் அதே குடும்பத்தில் மற்றொரு பெண் அத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். உலக அளவில் அதிக புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நாடுகளில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது என தமிழக கவர்னர் RN ரவி தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் சிறந்து விளங்கிய தொழில் முனைவோர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். விழுப்புரத்தில் செம்மன் குவாரியில் நடந்த கொள்ளை போல் 100 மடங்கு அதிகமான செம்மன் கொள்ளை கோவையில் நடந்திருப்பதால் அதற்கு காரணமான முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. தமிழ் முகமூடியை போட்டு தமிழகத்தில் உள்ளவர்களை ஏமாற்றி விடலாம் என சிலர் கணக்கு போடுகின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த முத்தமிழ் பேரவை 42ஆம் ஆண்டு இசை விழா நடந்தது. அதில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் பிரபலங்கள் பலருக்கு விருதுகள் வழங்கினார். கோவையில் ரயில் போக்குவரத்து துவங்கி 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்று முதல் இன்று வரை பயணிகள் சேவையிலும் சரக்கு போக்குவரத்திலும் அபார வளர்ச்சி அடைந்து வருகின்றது. தினமும் 120 ரயில்களை கோவை ரயில் நிலையம் இயக்கக்கூடிய A1 அந்தஸ்தை பெற்றுள்ளது. ஆனால் இதற்கு ஏற்ற உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாமல் உள்ளது. 120 ரயில்கள் கடந்து சென்றாலும் 6 பிளாட்பாரங்கள் உள்ளன. அதனால் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தில் கோவை ரயில்வே ஸ்டேஷன் மேம்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் 700 கோடி ரூபாய்க்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தனியார் ஆலோசனை நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. கோவையில் இரு வழித்தடங்களில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் ரயில்வே ஸ்டேஷனை கடந்து செல்லும் வகையில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு பழைய நகராட்சி அண்ணா சிலை அருகில் திமுகவை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மங்களம் ரவி அவர்கள் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கட்சியின் பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.